cinefield.com. Entertainment is what we do. What we do. What we do. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர வளம் வரக்கூடியவர் தான் தளபதி விஜய். விஜய் தமிழ் சினிமாவில் வசூல் மன்னனாக இருக்கக்கூடியவர். தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபுவுடைய கோட் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. டபுள் ரோலில் விஜய் நடிக்கக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகிட்டுருக்கு. இந்த நிலையில் அரசியலை களமிறங்கியிருக்கக்கூடிய விஜய் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருக்காரு. 90s வெளியான தளபதியுடைய பல திரைப்படங்கள் இன்னுமே ரசிகர்களுடைய உள்ளங்கையில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. அந்த வகையில் 2001 வருடம் ரவி அப்படின்றவங்க இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான படம் தான் ஷாஜகான். நண்பனுக்காக தன்னுடைய காதலை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு தலை காதல் கதை. ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் வரவேற்பு பெற்ற படம். இந்த படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருந்தவர் தான் கிருஷ்ணா. கேரளாவை சேர்ந்த இவர் ஷாஜகான் படம் மாதிரியான சில தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காரு. தற்போது அந்த நடிப்பிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அவர் ரீசெண்டாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் விஜயை தொடர்பு கொள்ள நினச்ச போது அவருக்கு நடந்த அவமானம் பற்றி சொல்லியிருக்காரு. அதில் அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தப்போ சில கிலோமீட்டர் தொலைவில் படப்பிடிப்பில் நடிச்சிட்டு இருந்தார் விஜய். அதை கேள்விப்பட்டு அவரை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணேன் என்னுடைய மேனேஜர் மூலமாக. விஜய் மேனேஜர் நம்பரை வாங்கி அந்த நம்பருக்கு கால் பண்ணப்போ ஷாஜகான் படத்தில் விஜய்க்கு நண்பராக நடிச்சிருக்கு, அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஷாஜகான் டைமில் இந்த விஜய் இப்போ கிடையாது, அவருடைய இடமே வேறு லெவலில் இருக்கார், இவரை நீங்கள் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நான் ஏதோ வெளியிலேருந்து வந்தவன் கிடையாது, விஜயோட சக நடிகனாக ஒர்க் பண்ணவன் தான். அப்படி இருக்கும்போது அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னதே என் மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு. என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.